வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ என்ன பார்க்க போறோம்னா, தமிழக அரசானது ஒரு அதிரடியான முக்கிய அறிவிப்பை ஒன்று வெளியிட்டுள்ளது. அதாவது, கடந்த தேர்தல் அறிக்கையில் திரு மு க ஸ்டாலின் தலைமையிலான தேர்தல் அறிக்கையில் முக்கியமான இரண்டு அறிவிப்புகளை வெளியிட்டது. ஒன்று, மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய். மற்றொன்று, நகை கடன் தள்ளுபடி. இதன் காரணமாக மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது திரு மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு. அதனை எப்பொழுது நிறைவேற்றுவார் என்று மக்கள் ஆவலுடன் காத்திருந்த நிலையில், தற்போது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதற்கான அறிவிப்பானது வரும் என்று மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஏற்றாற்போல் தற்பொழுது இதற்கான கணக்கெடுப்பு பணியானது நடைபெற்று வருகிறது. யாராருக்கெல்லாம் இந்த நகை கடன் தள்ளுபடியானது வழங்கப்படும் என்பதை பற்றி முழுமையான விவரங்களை அறிய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு சுற்றறிக்கையானது அனுப்பப்பட்டுள்ளது. அதன்படி யாராருக்கு இந்த நகை கடன் தள்ளுபடி கிடைக்காது என்பதை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம். அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் வேலை செய்பவர்களுக்கு கிடையாது. மேலும் இவர்களின் இரத்த சம்பந்தமான உறவுகளுக்கும் கிடையாது. அதாவது, அண்ணன் தங்கை, மகன் மகள் போன்றவர்களுக்கும் கிடையாது. மேலும் கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் சங்க தலைவர் மற்றும் இயக்குநர்களுக்கும் கிடையாது என்றும் அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. இதே போன்று ஒரே குடும்பத்தில் உள்ள 3-4 பேர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது, ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களில் அப்பா, அம்மா, அண்ணன், மகள் என்று இருந்தால் அவர்களில் ஒருவருக்கு மட்டுமே நகை கடன் தள்ளுபடியானது வழங்கப்படும் என்று அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல், ஏற்கனவே விவசாய கடன் தள்ளுபடியில் பெற்றிருந்தால் அவர்களுக்கு இந்த முறை நகை கடன் தள்ளுபடியானது வழங்கப்பட மாட்டாது என்று கூறப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல், கார் வைத்தவர்களுக்கு நகை கடன் தள்ளுபடி கிடையாது என்பது பழைய அறிவிப்பாக இருந்தாலும் அது மீண்டும் தொடரும் என்று அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் வருமான வரி செலுத்துபவர்களுக்கும் இந்த நகை கடன் தள்ளுபடியானது கிடையாது என்று கூறப்படுகிறது. இதேபோன்று பெரு விவசாயிகளாக கருதப்படும் 5 ஏக்கருக்கு மேல் வைத்திருப்பவர்களுக்கும் நகை கடன் தள்ளுபடியானது கிடையாது என்று சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த நகை கடன் தள்ளுபடியானது விரைவில் வந்து அறிவிப்பானது வரும் என்று மக்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இது போன்ற தகவலுக்கு நமது சேனல் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.